வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோல வரவேற்க போறது இன்னைக்கு கமாடிட்டி பங்கு சந்தை பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் ஸோ இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன் லைக் பண்ணுங்க கூடவே உங்க ஃப்ரெண்டுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ கமாடிட்டி சந்தை அப்படின்னு நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படின்னா முதல்ல நாம கவனிக்க வேண்டியது குளோபல் எப்படி இருக்கு அப்படின்னா ஏன்னா கமாடிட்டி பங்கு சந்தை மேக்சிமம் குளோபல்ல டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஸோ குளோபல் டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ தற்சமயம் யுஎஸ் மார்க்கெட் இருபத்தி புள்ளிகள் குறைந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு யூரோப்பியன் மார்க்கெட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெ நெகட்டிவாக தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன்ல இருக்கு நிக்கி வந்து முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளிகள் குறைந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அடுத்தது நம்மளுடைய இந்திய பங்கு சந்தை ஒரு பர்ஸ் ஒரே ஒரு புள்ளிகள் உயர்ந்து பத்தாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது குரூட் ஆயில் பிரைசஸ் இருபது பைசா குறைந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தெட்டு பைசா அப்படி முப்பத்தெட்டு அப்படின்னு டாலர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அடுத்து யுஎஸ்டி பிரைஸ் எழுபத்தி ஓர் ரூபா எழுபத்தி ரெண்டு பைசா நாற்பது பைசா உயர்ந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ வேர்ல்டோட குளோபல் டேட்டாலாம் நம்ம பார்த்தாச்சு நம்மளுடைய இந்திய ஈக்விட்டி பங்கு சந்தை ஒரு ஒன்பது புள்ளிகள் உயர்ந்து பத்தாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பங்குச் சந்தை நிப்டி வந்து ஒரு கேப் டவுன் கொடுத்து ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு சோ உலக அளவுலையும் இந்திய லெவலையும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ நம்ம கமாடிட்டி பங்கு சந்தையை கவனிக்கலாம் சோ கமாடிட்டி பங்கு சந்தையில நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பிவோட் லெவல்ஸ் ஸோ நேத்தோட கிளோசிங்க பேஸ் பண்ணி பிவோட் லெவல்ஸ் கணிச்சோம்னா கோல்டு வந்து முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி எழுபது அப்படிங்கிற லெவல்ல முதல் சப்போர்ட் லெவல் முப்பத்தி ஓராயிரத்தி ஓர் நாற்பத்தி மூணாகவும் செகண்ட் சப்போர்ட் லெவல் முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாகவும் தேர்ட் சப்போர்ட் லெவல் முப்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்னாகவும் இருக்கு முதல் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாகவும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாகவும் இருக்கு சில்வர் முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற லெவல்ல முதல் சப்போர்ட் லெவல் முப்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி பதிமூணாகவும் செகண்ட் சப்போர்ட் முப்பத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாகவும் தேர்ட் சப்போர்ட் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாகவும் இருக்கு முதல் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி பதினொன்னாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சாகவும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஒன்பதுல இருக்கு குரூடாயில் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிற லெவல்ல நம்ம பார்த்தோம்னா முதல் சப்போர்ட் லெவல் மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு செகண்ட் சப்போர்ட் லெவல் மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபது தேர்ட் சப்போர்ட் லெவல் மூவாயிரத்தி ஐநூத்தி நாலு முதல் ரெசிஸ்டன்ஸ் மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூவாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நேச்சுரல் கேஸ் வந்து முதல் சப்போர்ட் லெவல் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி பத்து செகண்ட் சப்போர்ட் இருநூத்தி எண்பது புள்ளி எண்பது பைசா தேர்ட் சப்போர்ட் இருநூத்தி எழுபத்தி ஒன்னு புள்ளி மூணு ஜீரோ ஆறு புள்ளி தொண்ணூறு ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து பதினாறு புள்ளி நாற்பது ரெசிஸ்டன்ஸ் த்ரீ வந்து இருபத்தி நாலு புள்ளி எழுபது காப்பர் நானூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி இருபது அப்படிங்கிற லெவெல்ல பார்த்தோன்னா முதல் சப்போர்ட் நானூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி பத்து செகண்ட் சப்போர்ட் நானூத்தி முப்பத்தி ஏழு தேர்ட் சப்போர்ட் நானூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது நானூத்தி நாற்பத்தி அஞ்சு புள்ளி முப்பது பைசா நானூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பது பைசா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் நானூத்தி ஐம்பத்தி ஒன்னு புள்ளி ஐம்பதா இருக்கு நிக்கல் எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு புள்ளி எட்டு ஜீரோ அப்படிங்கிற கணக்குல நம்ம பார்த்தோம்னா முதல் ரெசிஸ்டன்ஸ் எழுநூத்தி எண்பத்தி ஒன்னு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எழுநூத்தி எண்பத்தி ஏழு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு முதல் சப்போர்ட் எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது செகண்ட் சப்போர்ட் எழுநூத்தி அறுபத்தி நாலு தேர்ட் சப்போர்ட் எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு அடுத்தது நம்ம லெட்டு நூத்தி நாற்பது புள்ளி நாலு எட்டு அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் நூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஏழு செகண்ட் சப்போர்ட் நூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு மூணு தேர்ட் சப்போர்ட் நூத்தி முப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ரெண்டு முதல் ரெசிஸ்டன்ஸ் நூத்தி நாற்பத்தி ஒன்னு புள்ளி ஐந்து ரெண்டு செகண்ட் ரெசிஸ்டன்ட் நூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி நாலு மூணு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் நூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி நாலு ஏழு ஜிங்கு முதல் பிவோட் லெவல்ஸ் நூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்று மூணு அப்படிங்கிற லெவல்ல பார்க்கும்போது முதல் சப்போர்ட் நூத்தி எண்பத்தி அஞ்சு புள்ளி மூணு ரெண்டு செகண்ட் சப்போர்ட் நூத்தி எண்பத்தி நாலு புள்ளி ஜீரோ எட்டு தேர்ட் சப்போர்ட் நூத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு முதல் ரெசிஸ்டன்ஸ் நூத்தி எண்பத்தெட்டு புள்ளி மூணு ஏழு செகண்ட் ரெசிஸ்டன்ட் நூற்றி தொண்ணூறு புள்ளி ஒன்று எட்டு தேர்டு நூத்தி தொண்ணூத்தி ஒன்று புள்ளி நாலு ரெண்டு அலுமினியம் நூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஏழு அப்படிங்கிற லெவல முதல் ரெசிஸ்டன்ஸ் நூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு மூணு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஏழு தேர்ட் நூத்தி நாற்பது புள்ளி ஆறு மூணு சப்போர்ட் நூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு மூணு செகண்ட் சப்போர்ட் நூத்தி முப்பத்தி ஐந்து ஒன்பது ஏழு தேர்ட் சப்போர்ட் நூத்தி முப்பத்தி நாலு புள்ளி ஒன்பது மூணு ஸோ இதுதான் இன்றைக்கி கமாடிட்டியில் முக்கியமான சில கமாடிட்டீஸில் கவனிக்க வேண்டிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு பங் ஈக்குவிட்டி மார்க்கெட்லையும் சரி கமாடிட்டிலையும் சரி கரன்சிலையும் சரி பங்களிக்கும் அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும் எந்த இடத்துல நம்ம ட்ரெண்டையும் இண்டிகேட்டரையும் ஐடென்டி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட இந்த வீடியோவோட எண்டில் கிளிக் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலோட முக்கியத்துவம் தெரியணும் அது எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க சோ இப்ப பாத்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன் சோ லைக் பண்ணுங்க கூடவே உங்க ஃப்ரெண்டுங்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஸோ புதுசா கமாடிட்டில ட்ரேட் பண்றவங்க ஃபர்ஸ்ட் மினியில ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு லாட் மினியில் ட்ரை பண்ணி ஓரளவு நல்லா லேர்ன் ஆனதுக்கு அப்புறமா அடுத்ததுக்கு போவோம் ஃப்ரைடேலாம் வந்து எந்த பொசிஷனையும் ஹோல்ட் பண்ண வேணாம் ரெண்டு நாள் நடக்கிற சனி ஞாயிறு வந்து பெரிய வாலட்டாலிட்டி நடந்தது அப்படின்னா குளோபல் பங்குல அந்த டிமாண்ட் சப்ளையை பொறுத்து நமக்கு வந்து அதோட நகர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழ இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இல்ல எனக்கு வாட்ஸ்அப்போ டெக்ஸ்டோ பண்ணுங்க